கியூட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டான ஹெல்தியான ரெசிபி தான் பண்ண போறோம் நம்ம ரசம்னு வச்சா புளி ரசம் தக்காளி ரசம் தான் மோஸ்ட்லி வைப்போம் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சா இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்க அட்டகாசமா இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும் அதுக்கு அரை கப் முருங்கைக்கீரையை கழுவி ஒரு பாத்திரத்துல போட்டு ஒரு கப் தண்ணி ஊத்தி நல்லா வேக விடுங்க அது வேகிறதுக்குள்ள ஒரு இடிக்கல்ல ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சின்ன பெருங்காயம் நாலு பல் பூண்டு ஒரு கொத்து கருவப்பில ரெண்டு வர எல்லாம் சேர்த்து கொர கொரப்ப இடிச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு லெமனை புளிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்குள்ள முருங்கைக்கீரை வெந்துடும் அதையும் எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி காஞ்சதும் கடுகு போட்டு பொறிஞ்சதும் பிளேவர்க்காக ரெண்டு வர ஒரு கொத்து கருவப்பில இடிச்ச பூண்டு எல்லாம் சேர்த்து வணக்கி விட்டுட்டு கட் பண்ண ஒரு தக்காளி சேர்த்து நல்லா கொலைய வெந்ததும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் வேக வச்ச முருங்கைக்கீரைய தண்ணியோடு சேர்த்துட்டு அரை கப் தண்ணி ஊத்தி நுற வர ஆரம்பிச்சதும் புளிஞ்ச லெமன் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்குனா சூடான சுவையான டேஸ்டான ஹெல்தியான முருங்கைக்கீரை ரசம் ரெடி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான் டாட்டா